வணக்கம் நண்பர்களே, ராபர்ட் கிரீன் எழுதின 48 லாஸ் ஆஃப் பவர், அதிகாரத்தடைய 48 விதிகள், அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை பற்றி வேறொரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய ஆப்போனன்ட்ட போய் கேட்குறாங்க, என்ன சார் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாதுங்களே, அதை பற்றி எனக்கு நான் கேள்விப்படலை அப்படிங்கிறாங்க. இது ஒரு டைப்பு அப்படிங்கிறாரு லா 36ல். அவங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு செயல்களை செய்தார்களால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், அது ஒரு பெரிய பழிவாங்கல், அதை நீங்கள் செய்யுங்க. சில நேரங்களில் இப்படியும் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு கம்பெனி வந்து இப்படி ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியிருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க வந்து தொழிலதிபர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. தெரியாதுங்க, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக பழிவாங்கலையே ரொம்ப நக்கலாக சொல்லியிருப்பாங்க. பழிவாங்கும்போது, அதாவது புறக்கணிக்கப்படும்போது, அதுக்குள்ளே அந்த எதிரிகள் வந்து கொஞ்சம் அப்படியே எமோஷனலாக, என்ன இது நம்மளே இருந்தால் பார்க்கலையா கவனிக்கலையா அப்படின்னு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். சில ஆஃபீஸஸ்லலாம் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, மேனேஜர் சில நேரங்களில் சில ஸ்டாஃபை வந்து அப்படியே புறக்கணிச்சிருப்பாங்க. ஐ கான்டாக்ட் கூட வைக்க மாட்டாங்க, பார்க்க கூட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. அதுவும் நடக்கும் சில நேரங்களில். ஏன்னா அவர் வந்து அதிகாரத்துக்கான போட்டியாளராக கூட ஒரு வேலை இருக்கலாம். அவரை மன ரீதியாக அவரை வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான லா. ஆனால் அடுத்தவங்களுடைய மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அக்கார்டிங் டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த லாவில் நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சி.